ஐயா வணக்கம். கருங்காலி மூலமாக எப்படி நாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வியாதிகளை, சின்ன சின்ன பிணிகளை நாம் எப்படி நாம் வந்து பார்த்தீங்கன்னா குணப்படுத்தியிருக்குங்கிறத மருத்துவ ரீதியான பயன்பாட்டிற்கு கருங்காலியை எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத ஐயா, இப்போ கருங்காலி சித்தர்கள் பார்வையில் இந்த கருங்காலி நிறைய விஷயத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. காரால் கரப்பான் வரும் மேக நீரிழிவை மாற்றும், விரைவாய் பெரும் படையை நீக்கும், பெரும் தாது விருத்தி அரும்பும் என கண்டறி. இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் சக்கரை வியாதிங்கிறோம், மலேசியா நாட்டில் வந்து இனிப்பு நீருங்கிறாங்க. இடத்துல அந்த வெறும் தண்ணி மட்டும் குடிக்கின்ற பொழுதும் சர்க்கரை நோய் கட்டுப்படுது அப்படிங்கிற ஒரு குறிப்பும் சொல்லப்படுது. இப்போ உருண்டை புழு இருக்குது, தட்டை புழு இருக்குது, நாடா புழு இருக்குது, கொத்தி புழு இருக்குது, அமீபியா, இப்படி எத்தனையோ இந்த நோய் குணப்படுத்த முடியாது என்பது WHO-னுடைய ஆராய்ச்சி அவங்களுடைய முடிவு எழுதியிருக்காங்க. அந்த 4448 வியாதிகளுக்கும் சித்தர்கள் மருந்து கொடுத்துருக்காங்க. எண்ணற்ற ரகசியங்கள் இந்த கருங்காலியில் ஒளிஞ்சு இருக்கு. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஆராய்ச்சியில் தான் நம்ம இருக்கிறோம். அதை பயன்படுத்தி அதில் குறிப்பாக இந்த கருங்காலியை நான் மருந்தாக பயன்படுத்தக்கூடிய நேரத்தில் நோய் தீர்க்கக்கூடியதாகவும், அதை பூஜித்து கொண்டு வரக்கூடிய நேரத்தில் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஜீவகாந்த சக்தியை நம் உடலில் சேர்க்கக்கூடியதாகவும் இருப்பதனால இன்னைக்கு கருங்காலியினுடைய மகத்துவம் இப்போதான் மக்களுக்கு தெரியும். நாளை மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள் நமது சேலம் சித்தரின்.